இந்திய நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மணிப்பூர் சம்பவத்தில் குற்றவாளியோட புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த மாநில அரசு. இப்போ அந்த மாநில அரசு சொல்லியிருக்காங்க, குற்றவாளியை, அதாவது முதன்மை குற்றவாளியை நாங்கள் கைது செய்திருக்கோம், குற்றவாளியோட புகைப்படத்தை வெளியிட்டிருக்கோன்னு சொல்லி மணிப்பூர் மாநில முதல்வர் வந்து வெளியிட்டிருக்காருங்க. அந்த குற்றவாளியோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெய்ரோம் ஹேரா தாஸ். இவனுக்கு வயது 32. இந்த ரெண்டு பெண்களை ஆடைகளை களைந்து அவங்கள ரோட்டில் நிர்வாணமாக்கி இழுத்துட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி அந்த பெண்களை வயல்வெளிகளில் வைத்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு செயல் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வுன்னு சொல்லப்படுது. அதில் முக்கிய குற்றவாளியாக இந்த ஹேராம் ஹேரா ஹேதாஸை வந்து கைது செய்திருக்காங்க. இப்போ இவனுடைய புகைப்படமும் வெளியிட்டிருக்காங்க. இந்த குக்கி இன மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இடத்துக்கு கிட்டத்தட்ட 800-1000 பேர் இந்த மைத்தி இன மக்கள் வந்து அங்கே போராட்டத்துக்கு போகிறாங்க. அப்படி போராட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த குக்கி இன மக்கள்லாம் வேறு வேறு இடங்களுக்கு தெரிச்சு ஓடுறாங்க. சில பேர் சண்டை போடுறாங்க, சில பேர் வீடுகள்லாம் அடித்து நொறுக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை சூறையாடுறாங்க. எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல பாதிக்கப்படுறது பெண்களும் குழந்தைகளும் தான். அதுவும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறது மிகவும் கொடுமையான விஷயங்க. அந்த ஒரு விஷயந்தான் இங்கே நடந்திருக்கு. அந்த வீடியோ வெளிவரப்போகி தான் அந்த மணிப்பூரில் இப்படிப்பட்ட கொடுமையான சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வருது. மே 4 நடந்த விஷயம் கிட்டத்தட்ட 24 அப்புறமா இப்போ தான் வெளியே வந்திருக்கு. ஏன்னா மணிப்பூரில் இன்டர்நெட் வசதி இல்லை இந்த கலவரங்கள் நடக்கும்போது. இப்போ இந்த பெண்ணை வந்து அங்கேருந்து அவங்க ஆடை இல்லாமல் இழுத்துட்டு வராங்க. அந்த பெண் கீழே விழுகும்போது கொஞ்சம் நெஞ்ச இருந்த ஆடைகளையும் வந்து உருவிடுறாங்க, பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க, பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுறாங்க. ஒரு பெண்ணை கேவலப்படுத்துறது மூலமாக அந்த இனத்தையே கேவலப்படுத்துறதா நினச்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த பெண்கள் சொல்லியிருக்காங்க, எங்கள் இன ஆண்களே எங்களை காப்பாற்ற வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே 800-1000 பேர் வரும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாம் ஓடி போயிடுறாங்க. இப்போ போலீஸாரே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலை, போலீஸார் வந்து சாலையில் எங்களை அழைச்சிட்டு வரும்போது இந்த மக்கள் வந்து இந்த போராட்டக்காரர்கள் வந்து எங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வயல்வெளிகளில் வைத்து எங்களை பாலியல் வன்புணர்வும் செய்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுற அந்த 32 ஹேரேம் ஹேரா தாஸுடைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த மணிப்பூரில் நடைபெற்ற இந்த மனித மீறல் உரிமை மீறல் செயலுக்கு கண்டிப்பாக அந்த நாட்டு அரசு, அதாவது அந்த மாநில அரசு தீவிர நடவடிக்கை எடுத்தே ஆகணும். மத்திய அரசும் இதற்கு பதில் சொல்லியே ஆகணும். 74 அங்கே நடந்துட்டுருக்க பிரச்சனைக்கே முடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன அங்கே நடவடிக்கை எடுத்தீங்க, அந்த நடவடிக்கையோட அந்த ஃபுல் விஷயங்களையும் எங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே சமர்ப்பிக்கணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் எதிர்கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் வந்து தங்களோட கேள்விகளை எழுப்பிட்டுருக்காங்க. நாடாளுமன்றத்தில் கூட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, எம்பிக்கள்லாம் கொந்தளிச்சிட்ருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பெண்களில் ஒரு பெண்ணுடைய கணவர் வந்து இராணுவ வீரர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். நான் நாட்டை காப்பாற்றினேன், என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய மக்களையும் என்னுடைய மனைவியும் காப்பாற்றுறதற்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி மன வருத்தத்தோடு அந்த இராணுவ வீரர் ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டில் பெண்களை நம்ம தெய்வமாக மதிச்சிட்ருக்கோம். அப்படிப்பட்ட நாட்டில் பெண்களுக்கு இப்படி ஒரு தீங்கு, ஒரு கொடுமை நடந்திருக்கு, மனித உரிமை மீறல் அங்கே வந்து அரங்கேற்றப்பட்டிருக்கிறது உறுதியாகிறது அந்த வீடியோ பார்க்கும்போது. இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்களுக்கு கடுமையான, மிக மிக கடுமையான தண்டனை கொடுங்க. நம்ம நாட்டில் நடந்த இந்த ஒரு பிரச்சனை பிரஸ் எல்லாத்துக்கும் போய் உலக நாடுகளையே நம்ம நாடை பார்த்து திரும்பி பார்க்க வச்சுருக்குங்க. நல்ல விதத்தில் கிடையாது பெண்களை இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடுத்தியதன் மூலமாக. ஸோ பெண்களை தெய்வமாக மதிக்கிறதுனாலேயே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வெளிநாடுகளுக்கு சென்றால் அவ்வளோ ஒரு மதிப்பு. ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கிறதுக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம தொடர விடக்கூடாது. இந்த குற்ற செயல்கள் ஈடுபடக்கூடிய நபர்கள் யாராக எத்தனை பேராக இருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து இது மாதிரியான சம்பவங்கள் பெண்கள் மீது கை வைக்கிறதுக்கு யாரும் துணிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபரும் தங்களோட கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட்